வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் உங்கள் செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் இனிய வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கான வீடியோக்கள் பார்க்க போகிறோம் ஸோ அப்போ இரண்டு தினங்களுக்கான வீடியோ நடப்பு நிகழ்வுகள் இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு இருக்குது மாணவர்கள் முழுமையாக பார்த்து குறிப்பெடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய டெலிகிராம் சேனலில் நடைபெறக்கூடிய இலவச நடப்பு நிகழ்வுகள் தேர்வில் கலந்துக்கோங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதற்கு எங்களுடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நம்ம நடப்பு நிகழ்வுகள் வீடியோ அப்படின்னு சொல்லி போடத் தொடங்கி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு மாதம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களை நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து போட்டிருப்போம் வெற்றிகரமாக இரண்டு மாதங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த இரண்டு மாதங்களில் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னா என்ன அந்த எந்த ஏரியாவிலேருந்து கேள்விகள் கேட்பாங்க அந்த எந்த ஆங்கிளில் படிக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு அத்தனை விஷயங்களுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது கடினமான ஒரு பகுதியாக இருந்த ஒரு பார்ட்டை மிக எளிமையான ஒரு பகுதியாக நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட்டு நல்லபடியாக எழுதுங்க ஸோ நேற்று கூட டெஸ்ட்டு நடந்துச்சு நிறைய பேர் நல்லா எழுதியிருந்தீங்க வாழ்த்துக்கள் வெற்றி பெறுவதற்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் விடாமுயற்சி தான் ஓகேங்களா ஸோ கடைசி வரைக்கும் களத்தில் நிற்கணும் அதுதான் மெயின் மெயினான விஷயம் இன்றைக்கி கூட டிஎன்பிஎஸ்சிக்கிட்டேருந்து அப்டேட்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு சொல்கிறேன் நேற்று இன்றைக்கி நேற்று ஒரு அப்டேட்டு இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தான் ஓகேவா ஸோ அப்போ எப்போ பார்த்தாலும் டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர் விடுறதுக்கு தயாராக தான் இருக்கிறார்கள் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் அசட்டதையாக இருந்துட வேண்டாம் இதுதான் வந்து என்னுடைய அனுபவபூர்வமான ஒரு வார்த்தை இது ஓகேவா ஸோ கால்பர் வரட்டும் படிச்சுக்கலாம் நீங்கள் என்ன தான் படிச்சுருந்தாலும் கால்பர் வரட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து முடியவே முடியாத ஒரு காரியம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஒரே டச்சிலேயே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அதுதான் மிக முக்கியமானது ரைட்டா ஸோ அதனால் அப்படி ஏதாவது உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு அதெல்லாம் மாற்றிக்கோங்க அதே மாதிரி இந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய நண்பருக்கும் வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா சரி ரைட் ஸோ உங்களால் ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு அப்படிங்கிற போது நிச்சயமாக அதற்குண்டான பலன் உங்களுக்கு டபுள் மடங்காக வந்து சேரும் வாங்க நம்ம நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சார்னா தேசிய உடல் உறுப்பு தான தினம் ஓகேவா ஸோ நேஷ்னல் ஆர்கன் டொனேஷன் டே ஓகே ஸோ தேசிய உடல் உறுப்பு தான தினம் இது வந்து எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து கொண்டாடுறாங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியை ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி பத்து முதல் தேசிய உடல் உறுப்பு தான தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு நம்ம கடைபிடித்தது பன்னிரெண்டாவது தேசிய உடல் உறுப்பு தான தினம் ஓகேங்களா ஸோ உடல் உறுப்பை பொறுத்தவரையில் நமக்கு பள்ளி புத்தகத்திலேயே ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க ஆறாவது புக்கில் ஜிஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் நம்ம படிச்சிருப்போம் ஸோ தொடர்ந்து ஐந்தாவது முறையாக தமிழ்நாடு தான் வந்து உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்குது ஓகேவா ஸோ நம்ம ஐந்தாவது முறையாக அந்த விருதெல்லாம் கூட வாங்கியிருப்போம் இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா சரி ரைட் ஸோ இப்போதைக்கி உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது நவம்பர் இருபத்தி ஏழு தேசிய உடல் உறுப்பு தான தினம் ஓகேங்களா இந்த தினத்தை யார் கடைபிடிக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு அவங்க தான் வந்து இந்த அந்த அமைப்பு தான் இந்த தினத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க ஓகேங்களா தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குதுங்க ஓகே ஸோ டெல்லியில் இருக்குது கூடுதல் தகவல் என்ன சார் அப்படின்னா உலகத்தில் அதிகமாக உடல் உறுப்பு மாற்றங்கள் நடைபெறக்கூடிய நாடுகள் பட்டியலில் ஃபஸ்ட்டு பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா இருக்காங்க இரண்டாவது இடத்துல சீனா மூணாவது இடத்துல இந்தியா இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ உலக அளவில் உடல் உறுப்பு மாற்று அதிகளவில் நடைபெறக்கூடிய நாடுகள் பட்டியல் முதலிடத்தில் சீனா இரண்டாவது இடத்துல இந்தியா சீ சாரி முதலிடத்தில் அமெரிக்கா ரெண்டாவது இடத்துல சீனா மூன்றாவது இடத்துல இந்தியா இருக்குது ஓகேங்களா ஸோ அதே போல் இன்னொரு கூடுதல் தகவல் உலகின் முதலாவது முக மாற்று அறுவை சிகிச்சை ஓகேவா உலகின் முதலாவது முக மாற்று அறுவை சிகிச்சை எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் நடஞ்சிருக்கும் ஓகேங்களா ஃப்ரான்ஸில் நடந்திருக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உலகில் முதன் முதலாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்தவரோட பேர் என்ன ஓகேவா ஸோ இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சிலேயும் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் ஓகே ஸோ உலகின் முதன் முதலாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்த டாக்டரோட பேர் என்ன அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ரைட் ஸோ அதற்கடுத்த ரெண்டாவது பாயிண்ட்டு இந்தியாவிலே முதல் முறையாக ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு அரசு பள்ளிக்கு ஐஎஸ்ஓ தரச்சான்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு அரசு பள்ளிக்கு ஐஎஸ்ஓ தரச்சான்று அதாவது அந்த பள்ளியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சமையல் கூடங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சுத்தமானதாக இருக்கும் அதே மாதிரி அந்த பள்ளியில் ஆர்கானிக் தோட்டம் ஓகேங்களா ஸோ ஆர்கானிக் தோட்டம் விளைவிச்சு அந்த தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகளை வாரத்துக்கு ஒரு நாள் பயன்படுத்துறது ஸோ சமையலர்கள் ரெண்டு பேரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டது இப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களுமே வந்து அங்கே சிறப்பாக இருக்குது ஸோ இந்திய தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு அரசு பள்ளிக்கு ஐஎஸ்ஓ தர சான்று கொடுத்துருக்காங்க எங்கே சார் அப்படின்னா கருங்கல் பாளையம் அரசு மகளிர் பள்ளி ஓகேங்களா ஸோ இந்த கருங்கல் பாளையம் அரசு மகளிர் பள்ளி இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது ஓகேவா ஸோ ஈரோடு மாவட்டத்தில் கருங்கல்பாளையம் அரசு மகளிர் பள்ளிக்கு ஐஎஸ்ஓ தரச்சான்று கிடைச்சிருக்கும் ஓகே ஸோ அதற்கடுத்து தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சர்வதேச கருத்தரங்கம் தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சர்வதேச கருத்தரங்கம் எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சென்னையில் இந்த மாநாட்டுக்கு இந்த கருத்தரங்கத்துக்கு யார் தலைமையேற்று தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருப்பாங்க ஓகேங்களா தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சர்வதேச கருத்தரங்கம் சென்னையில் நடந்துச்சு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாநாட்டை முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கார் ஸோ அதற்கடுத்து ஆயிரம் பார் ஆயிரத்தி இருபது அப்படின்னா என்ன சார்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஓகேவா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ ஒரு கணக்கெடுப்பு தான் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்லி ஐந்தாவது என்எஃப்ஹெச்எஸ் சர்வே ஓகேங்களா என்எஃப்ஹெச்எஸ் அப்படின்னு என்ன சொன்னால் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஓகேவா ஸோ தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கணக்கெடுப்பு மூலமாக என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவுல ஆண்களை விட பெண்களே அதிக எண்ணிக்கையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்திருக்கோம் ஓகேங்களா சரி எதனால இந்த எண்ணிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கொரோனா கொரோனா அப்படின்னு சொல்லி ஒரு நோய் தீவிரமாக பரவி கொண்டு வந்துச்சு ஸோ இந்த கொரோனாவில் நிறைய ஆண்கள் வந்து ஆண்கள் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு இறந்தாங்க ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் சரி ரைட் பட் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகம் இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னு சொன்னால் ஐந்தாவது நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே நடத்திய கணக்கெடுப்பில் தான் வந்து இது தெரிஞ்சிருக்கு ஸோ ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபது பெண்கள் இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த சர்வே வந்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் நடத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் வந்து இந்த சர்வே நடத்தப்பட்டிருக்கும் ஸோ இதுக்கு முன்னதாக நான்கு சர்வேக்கள் எங்கெங்க எந்தெந்த ஆண்டு நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் மறக்காமல் கையோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் ஒரு சர்வே நடந்துச்சுங்க ஓகேவா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் ஒரு சர்வேவும் எட்டு தொண்ணூற்றி ஒன்பதில் ஒரு சர்வேவும் நடந்துச்சு அதுக்கு அடுத்து செகண்ட் ஓகேங்களா ஸோ அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு சர்வே நடந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சர்வே நடந்துச்சு ஓகே ஸோ இது நான்காவது சர்வே ஃபஸ்ட்டு சர்வே நைன்டி டூ நைன்ட்டி த்ரீயில் நடக்கும் செகண்ட் சர்வே நைன்ட்டி எயிட் நைன்ட்டி நைனில் நடக்கும் தேர்ட் சர்வே டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸில் நடக்கும் ஃபோர்த்து ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனில் நடக்கும் இப்போது ஐந்தாவது சர்வே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்குச்சி ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த ஐந்தாவது சர்வே இந்த சர்வே யார் நடத்துகிறா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் நடத்துது ஓகேங்களா ரைட் ஸோ அதுக்கடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிக ஏழைகள் உள்ள மாநிலம் ஓகேவா ஸோ இந்தியாவில் அதிக ஏழைகள் இருக்கக்கூடிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாநிலங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் பிஜேபின்னு இருக்குது இல்லையா ஸோ பிஜேபி அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது ஸோ அந்த பிஜேபிக்கு பதிலாக பிக்கு முன்னாடி இருக்க லெட்டர் வச்சுக்கோங்க பிஜேயு ஓகேவா பிஜேபிங்கிறது கட்சி பிஜேயு அப்படிங்கிறது இந்தியாவில் ஏழைகள் உள்ள மாநிலங்கள் வரிசை பி அப்படின்னா பீகார் ஜே அப்படின்னா ஜார்க்கண்ட் யூ அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ஓகேவா ஸோ பீகாரில் பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஏழைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிதி ஆயோக் நடத்திய கருத்து கணிப்பில் இது தெரிய வருது ஓகேவா ஸோ பீகாரில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று சாரி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் ஏழைகளும் ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் ஏழைகளும் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் ஏழைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி யூனியன் பிரதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட் பிளேஸில் தாத்ரா நகர் ஹவேலி செகண்டு ஜம்மு தேர்டு டையு டாமன் ஓகேங்களா ஸோ இந்தியாவில் அதிக ஏழைகள் உள்ள மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் லிஸ்ட்டு இது தான் பார்த்துக்கோங்க ஸோ அதற்கடுத்து புதிய வகை கரோனா ஒன்று உருவாக்கி இருக்குதுங்க ரைட்டா ஸோ புதிய வகை கரோனா அப்போ இந்த கரோனாவில் வந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகக்கவசம் அணிதல் ஓகேவா ஸோ மாணவர்களாகிய நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் தயவு செஞ்சு முகக்கவசம் அணிந்துக்கோங்க அதே மாதிரி தடுப்பூசி போடாமல் இருந்தால் தடுப்பூசிலாம் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ முகக்கவசமும் தடுப்பூசியும் தான் வந்து முற்றிலும் கொரோனாவை ஒழிப்பதற்கான சிறந்த வழிகள் ஸோ புதுசு புதுசாக உருமாறி உருமாறி அது பாட்டு உருவாகிட்டே இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா புதிய வகை கரோனா இந்த கரோனா பேர் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஓமைக்ரான் அப்படிங்கிற கொரோனா ஓகேங்களா ஓமைக்ரான் இது வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா டெல்டா காமா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா வரிசையில் கிரேக்க முறைப்படி கிரேக்கை எழுத்தின்படி இந்த பேரை வச்சிருக்காங்க யார் வச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கொரோனா எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் தான் வேகமாக பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ புதிய வகை கரோனாவுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா ஓமைக்ரான் ரைட் ஸோ அதுக்கடுத்து எக்ஸசைஸ் சக்தி அது எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸசைஸ் பயிற்சி அப்படிங்குன்னு யாச்சுக்குவேன் சக்தி அப்படிங்கிற பயிற்சி ஓகேவா ஸோ எக்ஸசைஸ் சக்தி அப்படிங்கிற பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவ பயிற்சி ஓகேவா சாரி அதாவது ஆறாவது இராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில் நடந்துகிட்டு இருக்குது ஓகே ஸோ எக்ஸசைஸ் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது இராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலான இராணுவ பயிற்சி இந்த வருஷம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் நடந்துட்டுருக்கு ஓகேங்களா அதற்கடுத்து இந்தியா ரஷ்யா இடையிலான டூ டூ ஆண்டு கூட்டம் அதாவது ரெண்டு இருதரப்பு பேச்சுவார்த்தை இங்கே ரெண்டு பேர் அங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ டூ ப்ளஸ் டூ கூட்டம் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க சார் அப்படின்னா நேரடி கூட்டமாக நடக்குது இவ்வளோ நாள் எல்லாமே வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க சார் அப்படின்னா இந்த டூ ப்ளஸ் டூ கூட்டத்தில் நேரடியாக கலந்து பேச போகிறாங்க ஓகேவா ஸோ இந்தியா ரஷ்யா இடையிலான ஆண்டு கூட்டம் நேரடி கூட்டமாக நடைபெறுது இந்த கூட்டத்தில் முதல் முறையாக பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ரெண்டு பேரும் வந்து நேரடியாக சந்திக்கிறாங்க இந்த கூட்டம் டிசம்பரில் தான் தொடங்குது பட் ஆனால் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ வி கேஸ் ரிமெம்பர் தட் ஓகேவா சோ இந்த கூட்ட இந்த சந்திப்பு எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில நடக்குது ஓகேங்களா ஸோ இந்த சந்திப்பு புதுடெல்லியில நடக்குது இந்த இந்த விஷயங்கள் மறக்காமல் ஞாபகம் இந்தியா ரஷ்யா டூ ப்ளஸ் டூ முதலாவது நேரடி ஆண்டு கூட்டம் ஓகேவா ஸோ இந்தியா சார்பில் பிரதமர் மோடியும் ரஷ்யா சார்பில் விளாடிமிர் புதின் ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கிறாங்க டெல்லியில் நடக்குதுங்க ஓகே ரைட் அதுக்கடுத்து தமிழ்நாடு டென்னிஸ் சங்க தலைவராக ஓகே தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்துடைய தலைவராக விஜய் அமிர்தராஜ் தேர்வு இவர் தான் ஏற்கனவே இருந்தார் ஸோ இவரோட பதவியை திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்துடைய தலைவராக இருப்பார் ஓகேவா ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் ஓகேவா ஸோ மாணவர்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து புரிப்பெடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் தேர்வில் கலந்துக்கோங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வினுடைய அறிவிப்பு படி பார்த்தோன்னா விரைவில் குரூப் டூ தேர்வு குரூப் ஃபோர் தேர்விற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் ஸோ நம்ம நம்ம அகாடமியுடைய சார்பாக குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டுத்துக்கான டெஸ்ட்டு பேட்சு தொடங்கி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு குரூப் டூ டெஸ்ட் பேச்சில் இருபத்தி ஐந்து நபர்களும் குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்சில் நாற்பது நபர்களும் இருக்கிறாங்க ஸோ ஒரு மிகச்சிறப்பான முறையில் டெஸ்ட் எழுதுறாங்க எல்லாருமே ஸோ அதற்கடுத்து நிறைய பேர் வந்து இப்போ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான் டெஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறது ஒன்ஸ் அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சி அப்படின்னா அவ்வளோதான் அடுத்ததாக எப் நம்ம டெஸ்ட் பேட்ச் போடும்போது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இடையில இடையில் யாரையும் சேர்க்க முடியாது ஸோ சாரி கேட்டவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி எங்களுடைய இலக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு பேட்சுக்கு ஆள் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஓகேவா ஸோ டெஸ்ட் பேட்சுக்கு ஆள் சேர்க்கணும் இப்போ ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் டெஸ்ட் பேட்ச்சில் எழுதணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் ஒருத்தர் எழுதினாலும் ஒரே வேலை தான் நூறு பேர் எழுதினாலும் ஒரே வேலை தான் பட் எங்களோட விருப்பம் என்ன சார் அப்படின்னா இருபது பேர் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான கேரிங்க்கு நம்ம கொடுக்கலாம் ஸோ இருபத்தஞ்சு பேர் டெஸ்ட் எழுதுறாங்க அதில் ஏன் ஓயம் அனுப்பலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உரிமையோடு நம்ம கேட்க முடியும் அதே நூறு பேர் எடுக்கிற இடத்துல போய் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் அதை கேட்க முடியாது ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து நம்ம அதிகபட்ச இலக்கிய இருபத்தஞ்சி பேர் தான் வச்சுருந்தோம் பட் குரூப் ஃபோரில் நிறைய பேர் டக்கு டக்குன்னு வந்துட்டதுனால நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியல ஸோ நிறைய பேர் திரும்ப திரும்ப டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கொஸ்டின் ஸ்டாண்டர்டை பார்த்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஆறு வருஷம் அஞ்சரை வருஷம் கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த அஞ்சரை வருஷத்தில் நாலு எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் மட்டுமே கிளியர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்படி எல்லாமே ஸ்டேட் ரேங்க் ஹோல்டரால் தான் இந்த கொஷின் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறாங்க அதனால் தயவு செஞ்சு அடுத்ததாக ஒரு வாய்ப்பு போதாவது நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் சரி ரைட்டு ஸோ நம்ம இரு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வில் கையோடு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு என்ன சார் அப்படின்னா தேசிய மாணவர் படை தினம் ஓகேங்களா தேசிய மாணவர் படை தினம் நேஷ்னல் கிரெடிட் கார்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த தேசிய மாணவர் படை தினம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து கொண்டாடுறாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேசிய மாணவர் படை கொண்டாடுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆக்சுவலாக இந்த தினத்தன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றியிருப்பார் மா மாணவர் படை மத்தியில் ஸோ அதனால் வந்து இந்த தினம் அப்படிங்கிறது பேப்பரில் கொஞ்சம் முக்கியமாக இருக்குது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க நவம்பர் இருபத்தி எட்டு தேசிய மாணவர் படை தினம் ஓகேங்களா அதற்கடுத்து நம்ம இந்த பாயிண்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பட் இருந்தாலும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக ஞாபகம் வச்சுக்கோங்க சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சேர்த்தா ஓகேவா ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லியிருப்போம் பட் ஆனால் அந்த இந்த பாயிண்ட் அறிவிக்கிறது யாருன்னா மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவிக்கிறாங்க ஓகேவா ஸோ சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தா சேர்க்கக்கூடிய நபருக்கு அவர் யார் சொந்தக்காரலாம் பார்க்க மாட்டாங்க கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவி தருவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ சாலை விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களே மருத்துவமனையில் சேர்த்தா ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவி ஒரு நபருக்கு அதிகபட்சமாக எத்தனை முறை தருவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு முறை கொடுப்பாங்க ஓகேவா ஒரு நபருக்கு ஏன் சார் இதில் என்ன சார் ரெஸ்ட்ரிக்ஷன் அஞ்சு முறை தான் தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதையே பிஸ்னஸாக பண்ணிடுவாங்க நம்மால் அதனால தான் அஞ்சு முறை தருவோம் அஞ்சு முறை தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா ஸோ அவனே ஒரு வண்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுப்பான் அவனே ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவான் அவனே கூட்டு போய் விடுவான் அஞ்சாயிரரூவா வாங்கிப்பான் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வேணுமெண்ணே பண்ணுவான் அதாவது கவர்மெண்ட் திட்டங்களை எப்படியெல்லாம் நமக்கு அனுபவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கே இருக்குது ரைட்டா சரி லீவ் இட் ஸோ சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சேர்த்தோம்னா ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவி இது வந்து மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகமும் வந்து இதில் கூட்டாக இருக்காங்க ரைட்டா ஸோ அதற்கடுத்து போக்சோ சட்டம் இது வந்து ரொம்ப முக்கியமானது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு சட்டம் இந்த போக்சோவுக்கு என்ன விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா போக்சோ சட்டத்துக்கு என்ன விரிவாக்கம் இங்கிலீஷில் அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிறத மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க போக்சோ அப்படிங்கிறது ஸோ போக்சோ சட்டம் இந்த சட்டத்தை வந்து தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் தமிழக காவல்துறை டிஜிபியுடன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சந்திப்பு நடத்தியிருப்பாங்க ஓகேவா ஸோ ஆலோசனை வழங்கியிருப்பாங்க போக்சோ சட்டத்தை தீவிரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அதாவது பாலியல் வன்கொடுமைகள்லேருந்து குழந்தைகள் பாதிக்கப்படுவதை தடுக்கக்கூடிய வகையில் கொண்டு தான் இந்த ஒரு சட்டம் ஸோ அதை தீவிரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உயர் அதிகாரிகளுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அழுத்தம் கொடுத்துருப்பார் ஓக் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து சைல்டு ஹெல்ப்லைன் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரு ஃபோன் நம்பர் என்ன சார்னால் பத்து தொண்ணூற்றி எட்டு பத்து தொண்ணூ ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரு அதேமாதிரி ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அப்படிங்கிறது இப்போது சமீபத்தில் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட பிரத்யேக தொலைபேசி எண் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அப்படிங்கிறது குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய எண் ஸோ இந்த ரெண்டு எண்ணையுமே வந்து பாட புத்தகத்தில் அச்சிட்டு வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி போக்சோ சட்டம் அப்படிங்கிறதுலே ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு பீகாரில் ஹராரியா அப்படிங்கிற மாவட்டத்தில் ஓகேவா ஸோ பீகாரில் ஹராரியா அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரே நாளில் போக்சோ சட்டத்தில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ நாட்டிலேயே போக்சோ நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லி நிறுவி நிறைய ஸோ அந்த நீதிமன்றங்களில் ஒரே நாளில் விசாரித்து அந்த தண்டனை குற்றவாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டனை அறிவிச்சிருப்பாங்க ஆயுள் தண்டனை அறிவிச்சிருப்பாங்க எந்த மாநிலம் அப்படின்னு சொன்னால் பீகார் மாவட்டம் ஹராரியா அப்படிங்கிற மாவட்டம் ஓகேங்களா ஸோ அதற்கடுத்து குரங்குகள் திருவிழா ஸோ ரெண்டு நாலு பாயிண்ட் இருக்கும் அஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க குரங்குகள் திருவிழா அதாவது அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனாவால் எங்கேயுமே வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்குமே வந்து பொது போக்குவரத்தே அனுமதி இல்லாத சூழ்நிலையில் திருவிழாக்கள் நடத்துவது அப்படிங்கிறது இயலாத காரியமாக இருந்துச்சு ஸோ இப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குரங்குகள் திருவிழா கொண்டாடுறாங்க எங்கே அப்படின்னா தாய்லாந்து நாட்டில் ஓகேவா ஸோ தாய்லாந்து நாட்டில் குரங்குகள் திருவிழா கொண்டாடுறாங்க எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் லோப்புரி அப்படிங்கிற இடத்துல ஓகேவா லோபுரி அப்படிங்கிற இடத்துல ஏன் சார் அப்படின்னா இந்த மாவட்டத்துக்கு இன்னொரு பேரே இருக்குது குரங்கு மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ குரங்கு மாகாணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த லோபுரி மாகாணத்தில் தான் இந்த குரங்குகள் திருவிழா நடத்துகிறாங்க ஓகேங்களா சரி அதற்கடுத்து இந்திய மலையேறுதல் அறக்கட்டளை ஓகேங்களா இந்தியன் ம மலையேறுதல் அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மலையேறுதல் வீரர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு அறக்கட்டளை ஃபார்ம் ட்ரஸ்ட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்த அறக்கட்டளையுடைய முதல் பெண் தலைவராக ஓகேவா ஸோ இந்திய மலையேறுதல் அறக்கட்டளையுடைய முதல் பெண் தலைவராக ஹர்ஷவந்தி பிஸ்ட் அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விமன் இவங்க தான் ஹர்ஷவந்தி பிஸ்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்க ஏற்கனவே அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஏற்கனவே அர்ஜுனா விருது விருது பெற்ற முன்னாள் மலையேற்ற வீராங்கனியான ஹர்ஷவந்தி ஃபிஸ்ட் அப்படிங்கிறவங்க இந்திய மலையேறுதல் அறக்கட்டளையுடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க இவங்க தான் இதோட முதல் தலைவர் ஓகேங்களா ரைட் ஸோ அதுக்கடுத்து தக்ஷின் சக்தி அப்படிங்கிறது தக்ஷின் சக்தி அப்படிங்கிறது இந்திய இராணுவம் மற்றும் விமானப்படை இணைந்து மேற்கொள்ளக்கூடிய பயிற்சி ஓகேங்களா இந்திய இராணுவம் மற்றும் விமானப்படை இணைந்து மேற்கொள்ளக்கூடிய பயிற்சிக்கு பேர் என்ன சார் அப்படின்னா தக்ஷின் சக்தி ஸோ இந்த பயிற்சி எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெய் சல்மார் நகரத்தில் நடக்குது ஓகேங்களா ஜெய்சல்மார் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது ரைட் ஸோ அதற்கடுத்து உலகின் முதல் பிட்காயின் நகரம் உலகின் முதல் பிட்காயின் நகரம் எங்கே அமைக்கிறாங்க எந்த நாட்டில் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல் சால்வடார் ஓகேங்களா எல் சால்வடார் நாட்டில் தான் உலகின் முதல் பிட்காயின் நகரம் அங்கீகரிக்க அமைக்க போகிறாங்க ஓகே ஸோ எல் சால்வடார் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி இந்த கண்ட்ரியுடைய ஒரு நகரத்தில் பிட்காயின் நகரம் அமைக்கிறாங்க மாதிரி உலகத்திலேயே முதல் முறையாக பிட்காயின் அப்படிங்கிறத சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த நாடு அப்படின்னாலும் எல் சால்வடார் தான் இது டிஎன்பிசிலே கேட்டுவிட்டாங்க இந்த கொஸ்டின் ரைட்டாக ஸோ உலகில் முதன் முதலாக பிட்காயினை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த நாடு அப்படின்னு சொன்னால் எல் சால்வடார் அப்படிங்கிற நாடு ஓகேவா சரி ஸோ அதுக்கடுத்து இந்த பின் இந்த எல் சால்வடார் அப்படின்னு என்ன சொன்னா டிஜிட்டல் கரன்சி அதாவது எண்ம பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டிஜிட்டல் கரன்சி ஓகேவா ஸோ இப்போ நம்ம எப்படி ஃபோன்பே கூகுள் பேலாம் பயன்படுத்துகிறோமோ அதேமாரி தான் இந்த பிட்காயின் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு கூகுள் பேக்கு ஒரு அக்கௌண்ட்டு நீ வச்சுருப்பீங்க பேங்க் அக்கௌண்ட்டு கனெக்ட் ஆகிருக்கும் பட் இதில் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்களா எதுவும் இருக்காது ஓகேவா ஸோ இந்த டிஜிட்டல் கரன்சி கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடு ஸோ இதை வந்து யார் ஃபார்ம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டோஷி நகமுட்டோ அப்படிங்கிறவர் தான் வந்து இதை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் ஆனாலும் இதுவும் கூட அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை ஓகேங்களா ஸோ அப்போது உலகின் முதல் பிட்காயின் நகரம் எந்த நாடு உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எல் சால்வடார் பிட்காயினை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்த முதல் நாடு எல் சால்வடார் பிட்காயின் அப்படின்னா என்ன சொன்னால் டிஜிட்டல் கரன்சி இதை யார் உருவாக்குறா அப்படின்னா சட்டோஷி நகமுட்டோ ஓகேவா ஸோ இந்த பேரை மட்டும் நியாபகத்துக்கோங்க ஆப்ஷனில் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிரும் அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டு உலகின் உயரமான தூண் ரயில் பாலம் உலகின் உயரமான தூண் ரயில் பாலம் எங்கு அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தில் அமைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ மணிப்பூர் மாநிலத்தில் அமைக்கிறாங்க உலகின் உயரமான தூண் ரயில் பாலம் இந்த ரயில் பாலம் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து நூற்றி நாற்பத்தி ஒரு மீட்டர் உயரத்தில் அமைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நூற்றி நாற்பத்தி ஒரு மீட்டர் உயரம் உலகின் உயரமான தூண் ரயில் பாலம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொன்னால் மணிப்பூர் ஓகேங்களா ஸோ அதற்கடுத்து செக் குடியரசு நாட்டுடைய புதிய பிரதமராக பீட்டர் பியாலா அப்படிங்கிறவர்கள் தேர்வு செஞ்சுருக்காங்க செக் குடியரசு நாட்டின் புதிய பிரதமர் பீட்டர் பியாலா செக் குடியரசு நாட்டுடைய தலைநகரம் எது அப்படின்னு சொன்னால் ஃப்ராக் ஓகேங்களா பிராக் அப்படிங்கிறத அவருடைய தலைநகராக இருக்குது அதுக்கடுத்து மலேசிய ஓபன் ஸ்குவாஷ் மலேசிய ஓபன் ஸ்குவாஷ் இந்த போட்டியில் இந்தியர் ஒருத்தர் முதல் முதலாக வெற்றி பெற்றிருக்கார் சாம்பியன் பட்டம் என்று அவருடைய பேர் என்ன சார் அப்படின்னா சௌரவ் கோஷல் ஓகேங்களா ஸோ மலேசிய ஓப்பன் ஸ்குவாஷு பேர்லே இருக்கு இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் மலேசியாவில் நடந்திருக்கும் இந்த போட்டியில் முதல் முறையாக ஒரு இந்தியர் ஒருத்தர் வெற்றி வெற்றி பெற்றிருக்காரு அவருடைய பேர் என்ன சார் அப்படின்னா சௌரவ் கோஷல் ஓகேங்களா இப்போ நேராக டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி என்ன கேட்பாங்க சார் அப்படின்னா சௌரவ் கோஷல் அப்படிங்கிறவர் ஒரு எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்குவாஷ் பேட்மிண்டன் டென்னிஸ் கிரிக்கெட் இந்த மாதிரி ஏதாச்சும் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ அதுக்காக இந்த பாயிண்ட்டு முக்கியமான நியாப்சிக்கோங்க மலேசிய ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சௌரவ் கோஷல் இவர் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் ஓகேங்களா ஸோ மாதிரி அடுத்த பாயிண்ட்டு உலக பாரா பவர் லிஃப்டிங் ஓகேவா ஸோ ஃபாரா பவர் லிஃப்டிங் அப்படின்னு என்ன சார்னால் மாற்றுத்திறனாளிகளுக்கான தூக்குதல் அதுதான் பவர் லிஃப்டிங் அப்படிங்கிறது இந்த போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா நாட்டில் நடந்துச்சு ஓகேங்களா உலக பாரா பவர் லிஃப்டிங் அப்படிங்கிறது எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா நாட்டில் நடந்துச்சு இந்த போட்டியில் இந்தியாவை சேர்ந்த பரம்ஜித் அப்படிங்கிறவர் மூன்றாவது இடம் ஓகேவா ஸோ பரம்ஜித் அப்படிங்கிறவர் மூன்றாவது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றிருப்பார் ஸோ இந்த போட்டியிலேயே வெற்றி பெற்ற முதல் இந்தியராக இவர்தான் இருக்கார் ஓகேங்களா ஸோ அப்போது முதல் இந்தியருங்கிற கான்செப்ட்னால நம்ம இதெல்லாம் முக்கியமாக பார்க்குறோம் வேறு ஒன்றும் கிடையாது உலக பாரா பவர் லிஃப்டிங்கில் பதக்கம் வென்ற இல்லைன்னா பரிசு வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொன்னால் பரம்ஜித் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பது கிலோ பிரிவில் பதக்கம் வென்றிருப்பார் மூன்றாவது இடம் பிடித்திருப்பார் ஓகேவா ஸோ அப்போ இரண்டு நாட்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் நம்ம பார்த்துருக்கோம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு இன்னும் ரெண்டு நாள் பார்த்தாச்சுன்னா ஒட்டுமொத்த நவம்பரும் முடிஞ்சிடும் ஸோ தைரியமாக இருங்க நம்ம ரெண்டு மாதத்தோட நடப்பு நிகழ்வுகள் படிக்க படித்து முடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ ரெண்டு மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் படித்து முடிக்க போகிறோம் ரெண்டு மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கோம் அதனால் நடப்பு நிகழ்வுகள் பற்றி எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்த அறிவிப்பு வந்துச்சுன்னா இன்றைய நிகழ்வுலாம் நம்ம கட்டாயமாக படித்து தான் ஆகணும் ஸோ அதனால் தொடர்ந்து நம்முடைய எஸ்டிஐஏஎஸ் ஐஎஸ் அகாடமியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகளை தாண்டி இலவசமாக ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே நம்ம நிறைய ப்ரொவைட் பண்ணோம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்முடைய டெலகிராம் குரூப்பில் நீங்கள் எப்போயுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஸோ வெற்றி பெறும் வரை நிச்சயமாக உங்களுக்கு எங்களுடைய வழிகாட்டுதல் இருக்கும் யூ ஆல் சக்ஸஸ் நன்றி